கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோள்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்கு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறகுறது. இது வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுற, ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துலேயும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது வந்து 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணியகாலம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி துவாதசி, 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூர் துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது, அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக விசேஷம். அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயான புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3/6 உண்டான மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய எதிரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்து போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை நிச்சயமாக இலக்காக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், சப்தமாதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும், எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அதாவது சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கணுமே அப்படின்னா, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே 15/7/2024 16/7/2024 மாலை வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொன்னேன். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம், இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக கோவிலுக்கு, அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தை தன காரகனான குரு பகவானும் தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவானும் பார்க்கறது பெரிய விசேஷம். பணம் எல்லா வழியிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் பால் மற்றும் அதனுடைய பால் பதனிடும் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த பேப்பர் விற்கிறவங்க, அதாவது ஒயிட் பேப்பர் ஒயிட் ஷீட்ஸ் பேப்பர் விற்கிறவங்க, வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர கிராசரிஸு இந்த பெண்களுக்கு உண்டான சாதனங்கள் அதாவது வளையல் இந்த மாதிரியான ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசியிலேயே 16ஆம் தேதி மாலை வரலும் இருக்கிறது விசேஷம். 16ஆம் தேதி மாலை வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். நேர்த்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 17ஆம் தேதி மாலையிலிருந்து 19ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய 2-2.5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 19ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அமைகிறது, குரு சந்திர யோகம் அமைகிறது, சந்திர மங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு ஏற்றம். புதிய இடம் வாங்கக்கூடிய பிராப்தி உண்டு. புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு என்ன சார் ஆடி மாதம் பிறகு போது வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னா அதை போய் பார்த்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து சந்திர பகவானை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதன் மூலியமாக இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு நட்புத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்றதை சொல்கிறேன். இது வந்து 21ஆம் தேதி காலை 8:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போய் திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம். சுக்கிரனுடைய பார்வையில் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சூரியனும் அங்கே வந்துடுறார். சூரியனும் சந்திரனும் சம சப்தமத்தில் 180 பாகைகளில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக வரும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எதிரிகள் இருப்பார்கள். இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. எல்லா விஷயத்திலையும் பணவரவு மற்ற விஷயங்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மன் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.